உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால், உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள், இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஒரு மனிதன் இறந்தான் என்பது தான் செய்தியே தவிர, அவன் கொசு கடிச்சு இறந்தானா சிங்கம் அடித்து இறந்தானா என்பது செய்தி அல்ல, இறந்தான் அதுதான். இந்த படைமாண்ட நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால் உங்கள் அடிப்படை ஜாதகம் மட்டுமே உங்களை இப்போது காப்பாற்றும். ராசி பலன் உங்களை காப்பாற்றாது. ரைட். என்னத்தை படைமாண்டு போச்சு, ஆனாலும் எங்கேயோ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கற்ற வித்தையை வச்சு, நீங்கள் கற்ற தொழில் திறமையை வச்சு, நீங்கள் கற்ற பேச்சு திறமையை வச்சு கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு. யாரால செலவு? உங்களாலேயே உங்களுக்கு செலவு, உங்கள் ஹெல்த்தால் செலவு. அப்படி தான் ஆரம்பிக்குது. போ. கடந்த 24 ஆகஸ்ட் 2024 டு 18 செப்டம்பர் 2024 ஆயுள் உசுறு போகாதது தான் மிச்சம், மற்றபடி எல்லாம் போயிடுச்சு. இந்த 24 ஆகஸ்ட் 2024 டு 18 செப்டம்பர் 2024. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே. அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை 7:41 PM முதல் 17 அக்டோபர் 2024 வியாழக்கிழமை 7:40 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னத்தை பலன் சொல்ல, மூடே வரல போங்க. எந்த ராசிக்கு நல்லா இருக்குதோ அந்த ராசிக்கு தான் சொல்கிறதுக்கு நல்ல ஆர்வம் வரும். உங்களுக்கு நீங்கள் இன்னும் தேறி வரத்துக்கு 26 ஜூனுக்கு மேலே தான் குத்துயிரும் குலையுருமாக நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன், சில பேர் ஆணவமாக எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு என்னுடைய எஸ்எம்ஓக்காரங்க சொன்னாங்க. இப்போ நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க, 2024 மே 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் படை மாண்டு போச்சு. கடந்த 11 வருடமாக வந்து நீங்கள் என்ன சம்பாதித்தீர்களோ அது எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்கும். ஒரு மனிதன் இறந்தான் என்பது தான் செய்தியே தவிர, அவன் கொசு கடித்து இறந்தானா சிங்கம் அடித்து இறந்தானா என்பது செய்தி அல்ல, இறந்தான் அதுதான். அவ்வளோதான். எந்த வகையில் இறந்தான் என்ன இருக்குது? இறப்பே இல்லாமல் தப்பித்தான்னாக்கா நல்ல விஷயம். அந்த மாதிரி படை மாண்டுதுன்னா மாண்டு போச்சு அவ்வளோதான். என்ன சொன்னான், படை கவிழ்ந்ததுன்னு சொல்லலை, படை மாண்டதுன்றான். மாண்டதுன்னா சாம்பல் ஆகி போச்சு. ஆஷஸ் இன்டு ஆஷஸ் சர்ச் ஃபாதர் ரேட்டு வந்து அவருடைய பாணியில் சொன்னால் ஆஷஸ் இன்டு ஆஷஸ். ஆமாம், முடிஞ்சு போச்சு, மண்ணோடு மண்ணாகி போனது அவ்வளோதான். ரைட். போனதுக்கப்புறமாவும் தப்பிச்சு வந்து சர்வைவல் ஆக முடியுமா சகஜமான வாழ்க்கையில் அப்படின்னா, அதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் லக்னாதிபதி, தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி இதெல்லாம் நல்லா இருக்கணும். இருக்குதா இல்லையான்னு கொண்டாந்து காமிச்சா தான் சொல்ல முடியும். அங்கேயே உட்காந்து அப்படி சொல்ல முடியும். ஒரு கை ஓசை கிடையாது, ரெண்டு கை தட்டினா தான் ஓசை அப்படின்னு புரிஞ்சு கொண்டு இந்த படைமாண்ட நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால் உங்கள் அடிப்படை ஜாதகம் மட்டுமே உங்களை இப்போது காப்பாற்றும். ராசி பலன் உங்களை காப்பாற்றாது. ரைட். ராசி பலன்றது வெறும் கஞ்சி குடிக்கிறதுக்கு மட்டும்தான். கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறகுறது, அந்த குழந்தை வல்லமையான குழந்தையா, நல்ல குழந்தையா, ஆரோக்கியமான குழந்தையா, நல்ல திருமணமா, அதெல்லாம் உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் காட்டும். இது பல முறை சொல்லியாச்சு, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சிவடன் காதில் சங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேறு வழி இல்லை, நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே
பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள், இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஒவ்வொரு ஞானி அதனால்தான் ஒரே வார்த்தையை நாலு வாட்டி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து முதல் வாட்டி தூங்கிட்டு இருப்பான், ரெண்டாவது வாட்டி தூங்கிட்டு இருப்பான், மூணாவது வாட்டி மந்தமாக இருப்பான், நாலாவது வாட்டியாவது எப்படி முடிச்சு கேட்பானே, வேற ஒன்றும் இல்லை. இப்போது விஷயத்தை கேளுங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு படை மாண்டதில் ஆரம்பிக்குது. என்னத்தை படை மாண்டு போச்சு, ஆனாலும் எங்கேயோ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கற்ற வித்தையை வச்சு, நீங்கள் கற்ற தொழில் திறமையை வச்சு, நீங்கள் கற்ற பேச்சு திறமையை வச்சு கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு நம்பிக்கை மனசில் துளிர் விடுது சாமியே, துளிர் விடுது. என்ன விடுது? துளிர் விடுது. பிறகு அந்த நீங்கள் கற்றதை வைத்து நீங்கள் வந்து ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலெழுந்து வரீங்க, வந்து இந்த உலகத்தை அப்படி பார்க்குறீங்க, பார்த்து பல விஷயங்களை வந்து செயல்படுத்தணும். ஏற்கனவே 2024 மே 1st படை மாண்டு போச்சு. இனி எப்படி உண்ண போகிறோம், உணவு எப்படி சேகரிக்க போகிறோம், நம்முடைய கமிட்மெண்ட்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம்னு அப்படியே சிந்திக்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க சுவாமி, திங்க். மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட்ஸை உங்களுடைய சேமிப்பிலிருந்து தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் சேமிப்பிலிருந்து கரையும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே 16 செப்டம்பர் 2024 7:41 PM செலவு தான். யாரால் செலவு? யாரால் செலவு? உங்களாலேயே உங்களுக்கு செலவு, உங்கள் ஹெல்த்தால் செலவு. அப்படி தான் ஆரம்பிக்குது. போ, நீங்கள் ஒரு பக்கம் லகான வலிச்சா குதிரை ஒரு பக்கம் ஓடுது, நீங்கள் கீழே விழுந்துருவீங்கன்னு பயமாக இருக்குது. வாழ்க்கை என்ற குதிரை சாமி, நான் பீச்சில் போய் குதிரை ஓட்ட சொன்னோன்னாங்க, ரைட். இப்போ முத்தான 5 பலன்களுக்கு வருவோம். கடந்த 24 ஆகஸ்ட் 2024 டு 18 செப்டம்பர் 2024 ஆயுள் உசுறு போகாதது தான் மிச்சம், மற்றபடி எல்லாம் போயிடுச்சு. இந்த 24 ஆகஸ்ட் 2024 டு 18 செப்டம்பர் 2024 பிறகு இந்த காலகட்டத்தில் தைரியம் போச்சு. ஆமாம், உசுறு போகிற அளவுக்கு ப்ராப்ளம் வந்தது. இந்த 24 ஆகஸ்ட் 2024 முதல் 18 செப்டம்பர் 2024 வரை உசுறு போகும் அளவிற்கு ஆபத்து வந்தது வந்தது வந்தது. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு, யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் Part 1, பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. ஆயுள் பலம் உள்ளவன் தப்பிச்சிங்க, ஆயுள் பலம் இல்லாதவனை வேட்டு விட்டுருக்கோம், சகோதரனை வேட்டு விட்டுருக்கோம், இளைய சகோதரனை வேட்டு விட்டுருக்கோம். அது இந்த 24 ஆகஸ்ட் 2024 முதல் 18 செப்டம்பர் 2024 வரை. பிறகு 18 செப்டம்பர் 2024 டு 12 அக்டோபர் 2024 போன உசுறு இப்போ தான் உடம்புக்குள்ளே வந்து மீண்டும் பூந்துக்குச்சு. இதனாலும் ஒரு நடைபுணமாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் முயற்சிகள் பலிதமாகுது, கொஞ்சம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி போடுறீங்க, கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கி போடுறதுக்கு காசு வருது, அப்படியே ஒரு நம்பிக்கை வருகிறது உங்கள் மனசில். இனி கொஞ்சம் இந்த மாதத்தில் சமாளிச்சிடலான்ற தன்னம்பிக்கை வருது. அது முக்கியம் இல்லையா? தைரியம் புருஷ லட்சணம்னு சொன்னான், தைரியம் மாவீரன் அலெக்சாண்டர்னா சொன்னான், தைரியம் புருஷ லட்சணம், புருஷனாக இருக்கணும்னால என்ன தைரியம் வேணும். அது இப்போ தான் வந்தது. 18 செப்டம்பர் 2024 டு 12 அக்டோபர் 2024 மீண்டும் போயிடுமா போவாதான்னா அடுத்த மாதம் கேட்டுங்க. இப்போ வந்து பலனை கேளுங்க. அடுத்தது 23 செப்டம்பர் 2024 டு 10/10/2024 இந்த காலகட்டம் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றிணைவார்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவார்கள், பிரிந்த லிவிங் டுகெதர் பார்ட்னர்ஸ் ஒன்றிணைவார்கள். சமூகம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், தாயுடைய வந்து ஹெல்ப் கிடைக்கும், தாயும் நோயிலிருந்து வெளிவந்திருப்பாங்க. வியாபாரம் ஓரளவுக்கு இந்த டைமில் நல்லாயிருக்கும். அது வியாபாரிகளுக்கு
உத்தியோகஸ்தர்களுக்கும் ஓரளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நிலுவையில் இருந்துக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். கூட்டு பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா சைடு இன்கம்முக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் 23 செப்டம்பர் 2024 முதல் 10/10/2024 வரைன்னு ஷேர் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ஸ்பெகுலேஷன் நல்லாயிருக்கும், மார்க்கெட்டிங் ஃபீல்ட் நல்லாயிருக்கும். பிறகு 10/10/2024 to 29/10/2024 இந்த காலகட்டம் ஒரு எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்கிற காலகட்டம். எவ்வளோ உழைச்சதுக்கு உங்களுக்கு ஊதியம் கொடுப்பான். இது நல்லா தானே இருக்குது, வாங்கி போடுங்க. பேக்கெட்டில் பணம் வந்தால் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, வரலன்னு தான் ஏன் எதுக்குன்னு கேட்கணும், ரைட்? பிறகு இந்த 10/10/2024 to 29/10/2024 இவ்வளோ நாள் வந்து அனுசரணையாக இருந்த மனைவி அனுசரணை இல்லாமல் போவாங்க, அனுசரணையாக இருந்த தாய் அனுசரணையாக இல்லாமல் போவாங்க, சமூகமே உங்களுக்கு மீண்டும் உல்டா அடிக்கும், ரைட்? உங்களுக்கே தெரியாது என்ன அப்போ இது மேறு சொன்னால் நடக்குது, சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது. அவர்கிட்ட ஏதோ ஒரு காட் பவர் இருக்குப்பா, ஸ்பிரிச்சுவல் பவர் ஏதோ இருக்குதுப்பா. ஆகாயத்திலேருந்து அவர்கிட்ட ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குப்பா. பிறகு 12 அக்டோபர் 2024 to 6 நவம்பர் 2024 இந்த காலகட்டம் தூரதேசம் போகலாம். இனிமேல் இங்கிருந்து ஒன்றும் நடக்காது, பப்பு வேகாது. என்ன வேகாது? பப்பு வேகாது. அதனால் வெளி மாநிலம், ஆமாம், இங்கிருந்து வெளி மாநிலம் அல்லது வெளி நாடு, சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, இப்படி போகலாம், தெற்கு நோக்கி போகலாம் அப்படின்ற சிந்தனை எடுக்கிறீர்கள். இளைய சகோதரியால் இந்த டைமில் நல்ல ஒரு வந்து உதவி கிடைக்குது. 12 அக்டோபர் 2024 முதல் 6 நவம்பர் 2024 வரையில். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக பணவரவு நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி நண்பர்களுக்கான பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால்
ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0444-236-0772. காண்டாக்ட் 9952959962, 9840957612. வெப்சைட் www.sreemehru.org.